ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். ரிஷபம், குடும்பம், சுக்கிரன், புதன், கேது ஆகியோரால் நன்மைகள் உண்டாகும். விக்கிரகதியில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகரும் சனி பகவானாலும் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கவும் செய்வார், ஆனால் அதற்கு செலவுகளையும் ஏற்படுத்திடுவார். சூரிய புத்திரரான சனி பகவான் சிம்ம ராசி சூரிய பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாகவே இருக்கும். உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள், மறைமுக ஏச்சு பேச்சுகள் இருப்பினும் குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படும் அளவிற்கு விபரீத பிரச்சனை எதுவும் ஏற்பட சாத்தியக்கூறு இல்லை. உச்சநீதிமன்ற வழக்குகள் இருப்பின் நீடிக்கும். திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு வரன் நிச்சயமாகும். பிள்ளை ஒருவரின் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல செய்தி கிட்டும். கிரக நிலைகளின்படி இந்த மாதத்தின் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் இது நிகழும். நிரந்தர நோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் ரிஷப ராசியினருக்கு நல்ல குணம் ஏற்படும். சூரியன் மற்றும் புதனின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் உலாவிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை நோக்கி வக்ர கதியில் செல்வதால் மேலதிகாரிகளின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை பணியில் நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் உழைப்பும் பொறுப்புகளும் சற்றும் கடினமாகவே இருக்கும். சக்திக்கு மீறிய வேலை சுமை சோர்வை ஏற்படுத்தக்கூடும். வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பதில் கணக்கு பார்க்காதவர் சனி பகவான் என போற்றி புகழ்கின்ற புராதான ஜோதிட நூல்கள். ஆதலால் நன்மையே அதிகமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் முழுவதிலும் உங்களுக்கு பண வரவும் சற்று தாராளமாகவே உள்ளதால் சேமிப்பில் சற்று கவனம் செலுத்தினால் நல்லது. உங்கள் எதிர்காலத்திற்கு தொழில் மற்றும் வியாபாரம் வர்த்தக துறையும் சனி பகவானின் பொறுப்பில் தான் உள்ளது. கடினமான போட்டிகளையும் சமாளித்து விற்பனையை அதிகரித்துக் கொள்ளும் வல்லமைகளை அள்ளி தருவார். இம்மாதம் சர்வ வல்லமை படைத்த சனி சந்தை நிலவரமும் ஒரே சீராக இல்லாமல் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உருவாகும். இதனால் லாபம் பாதிக்கப்படும். சில்லறை விற்பனையாளர்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்காது. கூட்டாளிகளுக்குள் பரஸ்பர அவநம்பிக்கை மேலோங்கும். மாணவ மாணவியர் புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடையுமின்றி நீடிக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் எளிதில் கிட்டும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் ஓங்கும். விவசாய துறையினர் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் இராது. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரைவாகும். அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் கிடைப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தரும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவை குறைவின்றி கிடைக்கும். பெண்மணிகள் சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீடிப்பதால் மனம் நிம்மதியின்றி தவிக்கும். திருமணமாகியிருந்த பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். சக ஊழியர்களில் எவரையும் நம்பிட வேண்டாம் என கிரகநிலைகள் எச்சரிக்கின்றன. அறிவுரை: செலவு செய்வதில் சிக்கனம் அவசியம். அதிக ஜாக்கிரதையுடன் திட்டமிட்டு செலவு செய்யவும் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்கவும். பரிகாரம்: காலையில் நீராடிய பின்பு தினமும் கந்தர் சஷ்டி கவசம் படித்து வரவும் நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலையில் 5 எல்லெண்ணெய் தீபம் மண் அகலில் ஏற்றி வந்தால் போதும், பலன் தேடி வரும். மாலையில் அபிராமி அந்தாதி சொல்லி வந்தால் மேலும் அனுகூலமான நிலையை தோற்றுவிக்கும். அனுகூல தினங்கள்: ஆவணி 3-7, 12-15, 18-20, 24-26, 30-31. சந்திராஷ்டம தினங்கள்: ஆவணி 9 காலை முதல் 11 காலை வரை.